ஹை கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க நான் டாப் டென் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இன் ஜிட் சுகேஷன் அதாவது நம்ம ஜுட் சுகேஷன் இருக்கக்கூடிய டாப் டென் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இந்த வீடியோ நான் சொல்லுற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜுட் சுகேஷனை பார்த்த வரைக்கும் எனக்கு யார் யாரெல்லாம் பவர்ஃபுல்லா தெரிஞ்சாங்களோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லிஸ்ட் போட்டுருக்கேன் ஸோ அதே மாதிரி வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் வியூல இருந்து இவங்க பவர்ஃபுல் அவங்க பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும் ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிக்கணும்னு பார்ப்போம் பட் என்ன தான் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளஸில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒன்றாதான் இருக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் என்ன எது அப்படின்றத வீடியோ போய் பார்ப்போம் பட் வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு நம்ம தேவையில் போட்டுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சோ இப்போ நம்ம வீடியோ போயிடலாம் நீங்க பார்க்கறது மல்டோபை சேனல் நான் தான் மல்டோபை இந்த லிஸ்டில் டென்த்து பிளஸ்ல இருக்கிறது யூஜி ஹிட்டோரி என்னடா கதையோட ஹீரோவியே டென்த் பிளஸ்ல போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நம்ம யூஜியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் காமிச்சிருக்காங்க இன்னும் பவர்ஃபுல்லாக காமிக்கப்படலை ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை போட்டுருக்கேன் போக போக நம்ம யூஜியை கன்ஃபார்மாக பவர்ஃபுல்லாக காமிப்பாங்க காமிச்சு தான் ஆகணும் பிகாஸ் அவன் தான் இந்த கதையோட ஹீரோ அப்படி நம்ம யூஜியை பர்ஃபுல்லாக காமிப்பாங்க பாத்தீங்களா அப்போ ஒரு லிஸ்ட்டு போறேன் அதில் நம்ம யூஜி வேற இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அந்த அளவுக்கு பர்ஃபுல்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம சுக்குனா இருக்கார் பாத்தீங்களா அவர் ரொம்ப ஓவர் பவர்லான ஒரு கேரக்டர் ஸோ அவருடைய வசல் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டா தான் ஸோ அப்படி இருக்கும்போது சுக்குனாவை கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு தனி பவர் வேணும் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்டா டோரி கிட்ட இருக்குது இவன் சுகுனாவை கண்ட்ரோல் பண்றதை பார்த்து சுக்குனா மட்டும் இல்லாம நம்ம கோஜா இருக்காரு பாத்தீங்களா அவரே மிரண்டு போய் தான் நிப்பாரு பட் அதுக்கப்புறம் நம்ம சுக்குனா யூஜி அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துப்பான் அது வேற ஒரு கதை பட் என்னதான் நம்ம யூஜி சுக்குனாவோட வசலா இருந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாலுமே ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா சுக்குனாவோட பவரை யூஸ் பண்ணாம நிறைய கேஸ் எனர்ஜியை பாத்தீங்கன்னா போட்டு தள்ளியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இவருடைய டியூரபிலிட்டி அண்ட் ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனாலையும் அதே சமயம் இவர் இன்னும் பவர்ஃபுல்லா காமிக்கல அப்படின்றதுனாலையும் இவர் பாத்தீங்கன்னா நான் டென்த் பிளஸ்ல போட்டிருக்கேன் இவர்கிட்ட இந்த லிஸ்ட்ல நைன்த் பிளஸ்ல இருக்கிறது மெகுமி ஃபுஷிகரோ மற்றும் டோடா ஃபர்ஸ்ட் நம்ம மெகுமியை பற்றி பார்ப்போம் மெகுமி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பவர்ஃபுல்லான பையனாக தான் இருப்பான் பட் அவனுடைய பவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஒரு சில நம்ம சுக்குனா தான் மெகுமியை பார்த்து டே என்னடா உனக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்கு அப்புறம் அதுக்கு பயந்து வர அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பான் அதன் பிறகு தான் நம்ம மெகுமிக்கு அவனுடைய பவர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலே தெரிய வரும் அண்ட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ஸ் போட்டு தள்ளியிருப்பான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனால் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸை சமன் பண்ணி வர வைக்க முடியும் சமனிங் ஜூட் யூஸ் பண்ணி அப்புறம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆமாம் சமனிங் ஜூட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இவன் நிறைய சமனிங்க வர வைப்பான் அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சினிங்க அது மொகராகா அப்படின்றது நீங்க நினைக்கிறத விட இந்த ஷனிகாமி பாத்தீங்கன்னா பயங்கர பவர் ஃபுல் நம்ம சுகுனா இருக்கோம் அவங்க அவங்களே நின்று சண்டை போட்டிருக்கும் பிகாஸ் படுத்துக்கிட்டு சண்டை போட்டா சுக்குனா பாட கட்டுவான்ல அதனால தான் நின்று சண்டை போடும் ஜோக் ஜோக் இல்லை இல்லையா மிகுமியா ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகா இருக்கான் பாத்தீங்களா சாசுகே மாதிரி இருந்தால் அவனுடைய ஆட்டிட்யூடுமே பார்த்தீங்கன்னா சாசகை மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்றத மறக்காம கேள்லை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி ஓகே மிகுமிய ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அண்ட் மெயின் கேரக்டர் அப்படின்றதுனால நான் பார்த்தீங்கன்னா மிகுமையா நைன்த் பிளஸ்ல போட்டிருக்கேன் அண்ட் இதே பிளேஸ்ல இன்னொருத்தர் இருக்காரு அவர் தான் டோடோ டோடோ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சன் மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஐக்கிய பார்த்தீங்கன்னா இவருக்கிட்ட இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேசடி எனக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி ஆப்போனண்டை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரியும் இவரோட அந்த எனர்ஜி இருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி எப்படி ஆப்போனண்ட்டை ஒரே பஞ்ச்லயே டிஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது கூட இவருக்கு தெரியும் அண்ட் கிரேட் ஒன் சோசரர் அப்படின்றதுனால ஏகப்பட்ட கேஸ் டேனிஜை பார்த்தீங்கன்னா தலைவன் போட்டு தள்ளியிருக்கான் சண்டை போடும்போது பேட் லைக்னு சொல்லிட்டு வரும்போது தலைவன் வேற லெவல்ல மாறிடுவோம் பிகாஸ் அந்த பேட் லைக் பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட நிறையவே இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசன் நான் பார்த்தீங்கன்னா டோடோவை நைன்த் பிளஸ்ல இருக்கேன் இதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்ல எய்த் பிளஸ்ல இருக்கிறது கென்டோ நனாம் ஜூஸ் கைஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா அது நனாம் இது அதுக்கு காரணம் என்னதா இவருடைய ஆட்டிடியூட் பவர்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜாப்பனீஸ்ல இவருக்கு வாய்ஸ் அவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸ் ஓவர் ஆக்டர் வீடியோ பார்க்கற யாருக்காச்சும் அந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கூகுள் பார்க்காம சொல்லுங்க எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க பாப்போம் சரி ஓகே கம்மி பார்க்கறது ஒரு அபிக் ஜுஜுட்ஸ் கைஸ் இல்ல எனக்கு பிடிச்ச கேரக்டர் மட்டும் இல்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நானா மீயா பிடிக்கும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பட் இவரோட நிறைய பேர் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நான் பாத்தீங்கன்னா இவரை எய்த் பிளஸ்ல போட்டுருக்கேன் என்னதான் இவரு நிறைய ஸ்வாட் அண்ட் கேஸ் டேனேஜ்ல வச்சு சண்டை போட்டாலுமே டை ஜுட்ஸ் சொல்லிட்டு வரும்போது உங்களை நம்ம தலைவன் அடிச்சிக்க முடியாது இவரோட அந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் நீ ஒரு பஞ்ச் வைக்கலாம் சொல்லிட்டு வருவா அப்படியே போந்து இன்னொரு பஞ்ச் வைப்பாரு அதெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கும் அதுவும் ஒரு சீன்ல டைய கழட்டி கையில வச்சுக்கிட்டு ஐ எம் கோயிங் இன் டு ஓவர் டைம் நவுன்னு சொல்லுவாரு பாத்தீங்களா அதெல்லாம் ரியல்

வச்சுட்டு பாருங்க நேச்சுரல் கர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த நேச்சுரல் கேர்ஸை அப்சர்வ் பண்ணி அதை வச்சு இவரால சண்டை போட முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம இவரால பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேர்ஸை மேனிபுலேட் பண்ணணும் அப்படினாலும் இவரால பண்ண முடியும் ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா செவன்த் பிளேஸில் போட்டிருக்கேன் இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிறது நம்ம டோ ஜி ஃபுஷிகோர் ஆஃப்கோர்ஸ் பேர் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம மிகுமி ஃபுஷிகரோ இருக்கிற பாத்தீங்களா அவருடைய அப்பா தான் இவர் வேறு லெவல் பவர்ஃபுல் இவருடைய லுக்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமா இருக்கும் அண்ட் இவர் மற்றும் இவருடைய பையன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செனின் ஃபேமிலி சேர்ந்தவங்க அந்த ஃபேமிலி அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சோசரா தான் இருந்திருப்பார் பட் காலங்கள் போக போக இவர் பார்த்தீங்கன்னா சோசரர் கில்லற மாறி இருப்பார் இவருடைய பவர்ஸுன்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம சட்டர் கோஜர் இருக்கார் பார்த்திங்களா அவரையே கொஞ்ச நேரத்துக்கு கதற விட்டவர் தான் நம்ம டோஜி பயங்கரமாக இருக்குங்க அந்த ஒரு ஃபைட்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் டோஜியோட வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி பர்ஃப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டோஜிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேர்சு எனர்ஜியும் இல்லை பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதே இவர் ஒரு அட்வான்டேஜாக எடுத்து நம்ம போஜை கூட சண்டை போட்டுருப்பார் அதுவும் ட்ராகோ கூட சண்டை போட்டு கதற விட்டுருப்பாரு பார்த்தீங்களா அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் அதுவும் அதோட டொமென்கூல்லேயே போயிட்டு அந்த சம்பவத்தை பண்ணிருப்பாரு பார்த்தீங்களா அதெல்லாம் அல்டிமேட் அண்ட் இவருடைய சோல் இருக்கு பார்த்தீங்களா அதையுமே ஒரு கண்ட்ரோலாக வச்சுன்னு இருப்பார் நம்ம டிசியில் பேட்மேன் எப்படி பேட்மேன் யாராலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா அதே மாதிரி தான் எவரையுமே யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஓவர் பவரான ஒரு கேரக்டர் தான் நம்ம டோஜ் ஸோ இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா டோஜியை சிக்ஸ்த்து ப்ளஸ்ல போட்டுருக்கேன் இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த்து ப்ளஸ்ல இருக்கிறது யுகி யுகி சுக்குமோ பார்த்தீங்கன்னா நம்ம டோடாக இருக்கான் பார்த்தீங்களா அவங்ககிட்ட தான் ட்ரைனிங் எடுப்பாங்க பட் அவனை விட பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கர பவர்ஃபுல் கேர்ஸ் எனர்ஜிலாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும் யூகி வந்துட்டு இந்த வெர்ச்சுவல் மாஸ் இருக்குது பார்த்திங்களா அதை அவங்களுக்குள்ள இங்க்யூஸ் பண்ணிக்கிறதுனால அவங்களுடைய பவருமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அவங்களுடைய பஞ்சு ஒன்றும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இடி மாதிரி இருக்கும் கிரேட் ஒன் லெவல் ஜிஜுச்சு சோசர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க அளவுக்கு நம்ம யூகியுமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் தான் ஸோ ஆகையால் நான் பார்த்தீங்கன்னா இவங்களா ஃபிஃப்த் பிளஸ்ல போட்டிருக்கேன் இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளஸ்ல இருக்கிறது கெஞ்சக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கெட் ஒன்னு சொல்லிட்டு வரதை பார்த்தோம் பார்த்தீங்களா அவர் தான் பட் அவர் கிடையாது அதாவது அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய பாடியை பார்த்தீங்கன்னா இவன் இவனுடைய கண்ட்ரோல் எடுத்துப்பான் அண்ட் இதுக்கு முன்னாடி யூகின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை சொன்ன பார்த்தீங்களா அவளை போட்டு தள்ளதே நம்ம கெஞ்சக்கு தான் ஆக்சுவலாக அந்த கெஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்துகிட்டு இருக்கான் பழைய காலத்து அழுன்னு சொல்லலாம் அதே பூரா முடியும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவனோட பவரே அதான் அதாவது ஆல்ரெடி இறந்து போனவங்களோட பாடியில் இவனுடைய பிரெயினை இம்ப்ளான் பண்ணுறது மூலியமாக அவங்களோட பாடியை பார்த்தீங்கன்னா இவன் இவனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறான் ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டோட பாடியை இவனுடைய மூலியை இம்ப்ளான் பண்ணுறது மூலியமாக அந்த பாடியை இவனுடைய கண்ட்ரோல் எடுத்துருப்பான் அண்ட் இவன் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால இந்த கேர்ள்ஸ் டே எனர்ஜியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு அத்துப்படி ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் கெஞ்சுக்குவை ஃபோர்த் ப்ளஸில் போட்டிருக்கேன் இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் தேர்ட் ப்ளஸில் இருக்கிறது யூட்டா ஸ்பெஷல் கிரேட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள விட நம்ம ஆள் பவர்ஃபுல் அண்ட் நம்ம கோஜாவோட ஸ்டூடெண்ட்டில் இவருமே ஒருத்தர் யூட்டாவோட பவர் என்னன்னா கேர்ஸ் தான் பிகாஸ் இவரு கூட பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கேர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ரீக்காக இருக்கு பார்த்தீங்களா அதை தான் சொல்றேன் அதுவும் தெரிக்கா வந்துட்டு நார்மல் கேர்ஸ்லாம் இல்லை குயின் ஆஃப் கேர்ஸ் ஸோ சொல்லவே தேவையில் இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அதாவது நம்ம ரீக்கா அண்டு யூட்டா இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு தான் பட் நம்ம ரீக்கா பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுவாங்க ஸோ அவளுடைய கேர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது நம்ம யூட்டா கூடிய சுற்றிட்டு இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜூஜூட்ஸு கைஸன் ஜீரோ மூவிலேயே பார்த்துருப்பீங்க ஸோ குவீன் ஆஃப் கேர்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது பயங்கர பவர்ஃபுல்லுங்க அதே சமயம் நம்ம யூட்டோவுமே பார்த்திங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது அவனுமே பவர்ஃபுல் தான் பிகாஸ் இவனால் பார்த்திங்கன்னா ஆப்போனோட்டோட டெக்னிக்கை காப்பி பண்ணிக்க முடியும் அண்ட் அது ரிவர்ஸ் கேஸ்ட யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்க முடியும் சோ யா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா யூடியாவை தேர்ட் ப்ளஸ்ல போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்டில் செகண்ட் ப்ளஸ்ல இருக்கிறது ஜுஜூட்ஸ்கேஷன்ல எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டரான நம்ம சட்டோர் கோஜோ தான் இருக்காரு கோஜோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ரொம்பவே பவர்ஃபுல் கோஜாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மேனுபுலேஷன் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிபோட்டேஷன் பண்ண முடியும் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு வரும்போது கோஜோ பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்பீடு பிகாஸ் நம்ம கோஜோ பிறக்கும்போது அன் லிமிடெட் மற்றும் இந்த சிக்ஸ் ஐ இருக்கு பார்த்தீங்களா அதோட பிறந்துருப்பார் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக மாறி இருக்காரு கோஜோ கூட நீங்க சண்டை போடும்போது அவரை டச் பண்ணி சண்டை போறதே ரொம்ப பெரிய விஷயம் பிகாஸ் அவருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் எப்பயுமே இருந்திருக்கும் அந்த டிஸ்டன்ஸை தாண்டி உங்களால் கோஜாவை டச் பண்ணவே முடியாது அதுவும் நம்ம கோஜாவுக்கு அந்த வாழ்க்கை சண்டை நடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அதோட டொமைன் குள்ளேயே போயிட்டு இவங்க ஒரு டொமைனை போடுவான் அதெல்லாம் பாக்கறதுக்கு அல்டிமேட்டா இருக்கும் கோஜாவுக்கும் சண்டை நடக்கும் பாத்தீங்களா அதுவுமே நல்லதா இருக்கும் சோ இப்படி நம்ம கோஜாவை பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம் பட் இந்த வீடியோட டூரேஷன் ரொம்ப பெருசா போயிடும் அதனால இவரு தொடர்ந்து இந்த லிஸ்ட்ல யாரு அப்படின்றத பாத்துல கோஜோ இவ்ளோ பவர்ஃபுல் அளவுக்கு சம்பவம்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச கொஞ்சம் முன்னாடி சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா அந்த கோஜோவியே போட்டு தாள் நபர் தான் சுக்னு இதுக்கு முன்னாடி பார்த்த ரீகா எப்படி குயின் ஆஃப் கர்ஸ்ஸோ அது மாதிரி கிங் ஆஃப் கர்ஸ் வந்துட்டு நம்ம சுக்குனா சுக்குனாவோட ஃபுல் பவர் மட்டும் அவனுக்கு கிடைச்சிதுன்னா அவனை ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் பிக்காஸ் இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்குனாவை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது ஒரு சீனில் நம்ம மாகிட்டோவுக்கும் இட்டாட்டோரிக்கும் ஃபைட் நடக்கும் அந்த சீனில் நம்ம மாகிட்டோவை பார்த்தீங்கன்னா இட்டாட்டோரையை போட்டு அடிச்சிட்டு அவனுடைய சோலை டச் பண்ணுவான் அப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சுகுனாவை மீட் பண்ணுவான் அப்போ நம்ம சுகுனா பார்த்தீங்கன்னா பார்த்தா யா சோலே டச் பண்ணுறியா ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் போடுவா பாருங்க வேற லெவலில் இருக்கிறதெல்லாம் ஸோ சுக்குனா பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே பவர் அப்படின்றதுனால அவனை பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பிளஸ்ல போட்டுருக்கேன் ஸோ ஏக நம்ம வீடியோ ரெண்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் தான் ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டை மறக்காம கே கமெண்ட்ல சொல்லுங்கள் எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட வந்து பார்ப்போம் அண்ட் அதுவே சேர்த்து நான் வீடியோ ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணி மறக்காம கே கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களையும் சந்திக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவாங்க போயிட்டு வரீன் நன்றி வணக்கம்